தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் பேரணியில் கலந்து கொள்ள கொழும்பு நோக்கி படையெடுக்கும் மக்கள். கப்பத்த சாதாரண தர மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்த தடை. யாழில் நள்ளிரவில் தொடர்ச்சியாக இடம்பெறும் கொள்ளை சம்பவங்கள் போலீசாருக்கும் தொடர்பா. தென்னிலக்கையில் ஹோட்டலுக்குள் நடந்த பரபரப்பு, அதிரடியாக கைது செய்யப்பட்ட மாணவர்கள். யாழில் வெளிநாட்டவர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து, ஒருவர் பலி. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் விபத்தில் பலி. மேதின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் தாவிய முட்டு எம்பி. வீட்டில் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த கள்ளக்காதலன் கணவன் எடுத்த அதிரடி முடிவு. பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள போலீசார். தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின பேரணியில் கலந்து கொள்வதற்காக காலையில் இருந்து 3 தொடருந்துகளில் பொதுமக்கள் கொழும்பு நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. நெருக்கடி மிக இக்கட்டான நிலையில் இருந்த நாட்டை மெட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவிப்போம் என்ற தொனிப்பொருளில் இதற்கான ஏற்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராபிவர்த்தனை மேற்கொண்டுள்ளார். காலையிலிருந்து கொழும்பு மருதானை வரை புகையிரத்தில் பயணித்து அங்கிருந்து மாளிகாவத்தை வரை பேரணியாக செல்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 5000 வரையான பொதுமக்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்ளவுள்ளதாக கூறப்படுகிறது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பான பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கு இன்றுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை முடியும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இம்மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் 3527 நிலையங்களில் நடைபெறவுள்ளது. யாழில் உள்ள கச்சேரிக்கு அருகாமையில் செல்லும் புரூட்டி வீதியில் நள்ளிரவு வேளையில் வீடு புகுந்து தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இச்சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள். 3 மாதங்களுக்குள் ஒரே வீட்டில் 2 தடவைகளுக்கு மேல் நள்ளிரவு கொள்ளை இடம்பெற்றுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள். சிசிடிவி கேமராக்கள் பொருத்தினாலும் குறித்த கேமராக்களின் வயர்களை அறுத்து தொடர்பை துண்டித்த பின்னர் கொள்ளையர்கள் வீடுகளுக்கு நுழைகின்றார்கள். குறித்த வீடுகளில் இதுவரையில் லட்சக்கணக்கான பெறுமதியான நகைகள், பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. குறித்த கொள்ளையர்களின் தொடர் செயற்பாட்டை பார்க்கும்போது ஒரு சில போலீசாருக்கும் கொள்ளையர்களுக்கும் தொடர்புகள் பேணப்படுகின்றதாக சந்தேகம் தோன்றுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். கொழும்பின் புறநகர் பகுதியான கோமாகமவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மாணவர்களுக்கிடையில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்து பசார நிகழ்வொன்றில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் 12 பல்கலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்தனர். கோமாகம பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களும் பட்டப்படிப்பு முடித்த பழைய மாணவர்களும் இடையில் விருந்து பசார நிகழ்வொன்றில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன் போது மாணவர்களுக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு வன்முறையாக மாறியதாக ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது யாழ்ப்பாணம் ஏனேன் வீதியில் நுணாவில் பகுதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த மா சதீஷ்குமார் என்பவரே விபத்தில் படுகாயமடைந்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து வருகிறந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களை கொழும்பிலிருந்து ஏற்றிக்கொண்டு யாழ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் வேன் முன்னே பயணித்துக் கொண்டிருந்த லேண்ட்மாஸ்டரின் பின்னால் சென்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் லேண்ட்மாஸ்டர்
சாரதி உட்பட லேண்ட்மாஸ்டரில் பயணித்த மூவர் மற்றும் ஹயஸ் வாகனத்தில் பயணித்த பெண் ஒருவருமாக மொத்தம் நால்வர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் வேடப்புவோ தொகுதி அமைப்பாளர் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். வேடப்புவோ பேருந்து நிலையத்திற்கு அதிகாலை 1 மணியளவில் முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நபர் மே தினம் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது கொழும்பு நோக்கி வந்த கேப் வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அதன்போது குறித்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போதே உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக தகவல் ஏதும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹயாஷான் நவநந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கொழும்பு மாளிகாவத்தையில் நடைபெறுகிறது. இந்நிலையில் பொதுஜன பெரமுனவின் முனராகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹயாஷான் நவநந்த இன்று ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்துள்ளார். குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிது காலம் சுகாதார இராஜாங்க அமைச்சராகவும் பணியாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுஜன பெரமுன கட்சியின் மே தின கூட்டம் இன்று பொரளி கெம்பில் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. காலி மாவட்டம் உரகஸ் மென் கெந்திய ரன்தொட்டுவல பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் கத்தியால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரன்தொட்டு வில பகுதியைச் சேர்ந்த 35 வயது நபர் ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் திருமணமான 24 வயதுடைய பெண்ணொருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் சம்பவ தினத்தன்று பெண்ணை சந்திப்பதற்காக அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார். இதன்போது வீட்டுக்கு சென்ற பெண்ணின் கணவர் தனது மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபரின் தலையில் கத்தியால் பலமாக தாக்கியுள்ளார். காயமடைந்தவர் உரகஸ் மென்கெந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உரகஸ் மென்கெந்திய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் குளியாப்பட்டிய ஜொருகம பகுதியில் வைத்து நபரொருவரை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் பேனொன்றையும் அது தொடர்பான சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 22 குளியாப்புடைய ஜொருகம பிரதேசத்தில் வைத்து குறித்த நபர் கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் குளியாப்புடைய ஜொருகம பகுதியில் வசிக்கும் 31 வயதுடைய ஒருவரே கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி NWPK0125 என்ற சில்வர் நிற மினி வேனொன்றின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள போலீஸ் ஊடக பிரிவு அந்த வாகனத்தை கண்டால் உடனடியாக அறிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறது. மேலும் இதற்காக 2 தொலைபேசி இலக்கங்களையும் போலீசார் அறிவித்துள்ளனர். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் குளியாப்பட்டிய 07185912260 பிரதேச குற்றப்புலனாய்வு பணியக நிலைய பொறுப்பதிகாரி 07735283225 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிய தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.